எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனு போர்டிங் பாஸ் எல்லாம் கொடுத்து தான் அடிச்சு விட்றாங்க. நான் பாட்டுக்கு தெரியாமல் ஒரு டிக்கெட்டை வச்சுட்டே வந்துட்டேன், மறுபடியும் மாற்றிடுவோம். இதுதான் வந்து பெரிய க்ரூஸ், அதில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். பிரசித்தி வந்து இப்போ குளிர்காக இதை போட்டிருக்கா, அங்கே போனோடனே இதை எடுத்துட்டு அடே ஏஞ்சல் மாதிரி அடையே வருவா. பசியில பாருங்க, முனி ராஜ்கர் மாதிரி ரெண்டு பேரும் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? தாங்க முடியல, எண்ணெயே வாங்காம மம்மி செஞ்ச தக்காளி தொக்கில் இந்த மிச்ச எண்ணெய் வச்சு ஆம்லெட் போட்டு எடுத்துக்க. நீ பொறுப்பான குடும்ப பெண்ணாச்சே, குடும்ப தலைவியாச்சே. எப்படி இருக்கு? ஜானகிராம் எப்பயுமே சூப்பர். வத்த குழம்பு இன்னைக்கு வத்த குழம்பு வித்து முட்டை ஆம்லெட் பிரசித்தி, நீ சொல்லு, நீ சொன்னா சரியா இருக்கும். விற்குதா? யார் ஒன்று நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. ஷூ எல்லாம் மண்ணாயிருச்சு, அதனால சரஸ்வதி ஷூவை வாஷ் பண்ணி தொடச்சிக்கிட்டு இருக்கா. வெரி பேட் ஐடியா. என்னன்னா, இந்த பிரசித்தியாவுக்கு ஒரே இதுதான் எடுத்துட்டு வர முடியும், இன்னொரு செருப்பு வேணாம்னு சொல்லிட்டு இந்த ஷூவை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் மாடர்னாக அவுட்ஃபிட்டுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி. பட் பீச்சுக்கு இது ரொம்ப பேட் ஐடியா, அது ஃபுல்லாக நினைஞ்சு ரொம்ப பெரிய தலைவலியை கொடுக்குதா, பாவலாம் நடக்கவே முடியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சரஸோட செருப்பு குஞ்சு போச்சு, அதுக்கு வந்து பெஃபி ஸ்டிக் வாங்கி ஒட்டிட்டியா? நீ ஒரு செருப்பு வாங்கணும்னா இங்கெல்லாம் என்ன வேலை சொல்லுவாங்களோ தெரியல, அதுக்கு பயந்துட்டு நானே ஒரு 10 ரூபா ஃபெவிக்விக் வாங்கி வச்சுட்டேன். அப்படிலாம் வாங்கிக்கலாம் விடு, டைம் கம்மியாக தான் இருக்குது. லேட் ஆயிடுன்னு சொல்லிட்டு பிரசித்தி அவள் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேலோட்டமாக மேக்கப் போட்டுட்ருக்கா. இங்கே பவர் கட் ஆச்சு கொஞ்ச நேரம், பிரசித்தியாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டா, அவளே சூப்பராக ரெடி இருக்கா. இங்கே காட்டு, சூப்பராக ரெடி ஆகிட்டா. கேப்பு கிடச்சா கெடா விட்டு வாங்கணுவாங்களா, அந்த மாதிரி சரஸ் கிடச்ச கேப்பில் அப்படியே தூங்கிட்டா பாருங்கள். சரஸெல்லாம் வந்து பேசுகிறதா வாய்க்கலையே, அப்படியே என்ஜாய் பண்ணிடணும். ஆனால் நல்லா தூங்குறது வந்துட்டு வண்டி ஓட்டணும், நானே டயர்டாகல, அவள் டயர்ட் ஆகிட்டாலும் சரஸை ஒரு வழியாக எழுப்பி கிளப்பி மேக்கப் போகிற ஸ்டேஜ் கொண்டு வந்து விட்டுட்டோம். இப்போ காட்டு, முடிஞ்சுதா? ஆரம்பிக்கலாமா? நீ இப்போ ஆரம்பித்தா எப்போ முடிக்கிறது? இங்கேருந்து 1/2 hour ஆகும். 8:30 வந்து க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட்டு. பிரசித்தி வந்து இப்போ குளிர்க்காக இதை போட்டிருக்கா, அங்கே போனோடனே இதை எடுத்துட்டு அடே ஏஞ்சல் மாதிரி அடையே வருவா. சரஸ் வந்து க்ரூஸுக்காக தான் இந்த அவுட்ஃபிட்டே எடுத்தது ஆக்சுவலாக. கரெக்ட் டைமுக்கு செக் இன் பண்ணும். ரொம்ப அழகுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நிஜத்துல இவ்வளோ அழகா இருக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. பார்க்கல, எதிர்பார்க்கல, கேள்விப்படலைங்கிற ஏதா வளரிட்டு ஜாலியா இருக்கப்பல. ஆமா, இந்த லைனா? இந்த க்ரூஸ்ல தான் நாங்க இப்ப போய் போறோம். இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இதானா ஷோரா? ஷோர். இன்னும் மேல இருந்து டான்ஸ் ஆரம்ப இறங்கவே இல்ல. அவங்க அப்படியே ஆல்ரெடி இங்க ஏறி இருந்திருப்பாங்க போல, பஸ் மாதிரி அவங்க ஏத்தி போறதுல. இதான் வந்து பெரிய க்ரூஸ், அதுல தான் நம்ம புக் பண்ணிருக்கோம். பார்த்தீங்கன்னா டோக்கனு போர்டிங் பாஸ்லாம் கொடுத்து தான் அனுப்பிச்சு விட்றாங்க. நான் பாட்டுக்கு தெரியாமல் ஒரு
டிக்கெட் வச்சிட்டே வந்துட்டேன் மறுபடியும் மாத்திடுவாங்க டிக்கெட் வச்சிட்டு வந்துட்டீங்களா எடுத்தோடனே டின்னரா ஏ அப்னோ போட்டு காமிக்கிறாங்க அதிகமா இருக்கு லைன்ல நின்னு பிரசித்தியாகும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லோயர் டெக் போயிட்டு ஸ்டார்டர் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் டெக்லேயே வந்து பார்க்கிங் இருக்காது இப்போ க்ரூஸ்னால் என்ன கேசினோஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசினோஸ்ன்றது நம்ம அந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி சூதாட்டம் விளையாடுற இடம் க்ரூஸுன்றது ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணுற இடம் பட் கேசினோஸ் தான் க்ரூஸை விட பெருசாக இருந்துச்சு அண்ட் க்ரூஸ்லேயும் சரி கேசினோஸ்லேயும் சரி ஃபேமிலி சந்தோஷப்பட்டு உள்ளே வந்த எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது அது என்னென்னு வர வர உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் பட் நீங்கள் போகிறதா இருந்தால் கேசினோஸ்க்கே போகலாம் ஃபேமிலிஸ் அங்கேயும் அலோவ் பண்ணுறாங்க அண்ட் கிட்ஸை வந்து ஒரு கேசினோஸில் அலோவ் பண்ணுறவங்க ஒரு சிலரில் அலோவ் பண்ணுறதில்லை அண்டு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டே டு தேர்ஸ்டே போனீங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயே கேசினோஸ் போகலாம் கேசினோஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது மெயினாக எங்களை வந்து அங்கே வீடியோஸ் அலோவ் பண்ணலை ஸோ அந்த காரணத்தினால தான் நாங்கள் வந்து அங்கே போகாமல் க்ரூஸுக்கு வர வேண்டியதாக போயிடுச்சு அண்டு இல்லைன்னா நாங்கள் வந்து கேசினோஸ் கூட ட்ரை பண்ணியிருப்போம் அப்படி இல்லைனாலும் வெறுமனே வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு நினச்சோம் பட் இந்த டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அங்கே போக முடில நீங்கள் போகிறது தான் கேசினோஸே போயிடுங்க அதான் பெட்டர் முழுசாக 1500 கொடுத்துருக்கோம் என்னதான் ஸ்பெஷலாக மெனு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பார்த்துட்டே இருந்தோம் சரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது நம்ம வந்து 1500 கொடுத்துருக்கோம்ல ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் வரும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தா என் வீட்டுக்காரு இதை கூட காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு செம்ம கடுப்பாச்சு ஒரு ஆளுக்கு 1500 கொடுத்துருக்கோம் பிரசித்தியாக கூட ஹாஃப் டிக்கெட் கொடுத்துருக்கோம் ஸோ 1800 நாங்கள் வந்து பார்கெயின் பண்ணி வழக்கம் போல் வாங்கிட்டோம் இதுக்கு கூட நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணுன்றப்ப எனக்கு அவ்வளோ கோபமாக வந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துட்டாரு சரி பேசாமல் நான் பாட்டுக்கு அந்த தண்ணியை ரசிச்சுட்டு அப்படியே பிரசித்தியாக ஃப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரைஸ் வாங்கிட்டு டின்னர் வாங்க போகிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சரசு சேரை தொலைச்சிட்டா தொலைக்கலை பிடுங்கிட்டாங்க என்ன பண்ணுறது சரசுக்கு வாய் பேச தெரியாமா சுற்றி பாருங்கள் எத்தனை க்ரூஸு அவ்வளோ பார்ட்டி நடந்துட்டுருக்கு அங்கே பாருங்கள் அங்கே சத்தம் கேட்குது அந்த ரூமில் அடிக்கிற சத்தம் சரி அந்த க்ரூஸில் அடிக்கிற சத்தம் எனக்கு இங்கே கேட்குது செம வைபாக போயிட்டுருக்கு காற்று சில்லுன்னு காற்று ஜன்னலில் சாத்துன்ற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் பிரசித்தியாக அவங்க பக்கம் சாசை நக்கிட்டுருக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வென்னஸ்டே மாதிரி இருக்கிறா நல்லா சூப்பராக இருக்குது இப்போ வேறு ரெண்டு தமிழ்காரங்களை பார்த்தேங்க சென்னைக்காரங்க ஒருத்தவங்க திருப்பூர்காரங்க ஒருத்தவங்க பார்த்து பேசிட்டு வந்தேன் நல்லா ஜாலியாக டின்னர் ரெடி ஆனாலும் போய் சாப்பிட்லாம் ஃபுட் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் ஃபிஷ்ஷு சிக்கன் கறி அப்புறம் பாயாசம் ஒயிட் ரைஸு எக்கு என்ன உங்களுக்கு மட்டும் ஆவி பறக்குது சுட சுட வாங்கி எப்படி என் மூஞ்ச பார்த்து கொடுத்துருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற நான் கேட்டது ஆனால் அவங்க எனக்கு கொடுத்ததுன்ற மாதிரி தான் இருக்குது இது எனிவேஸ் இருக்கிற நல்லா தான் இருக்குது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓகே அது என்ன நாங்கள் வீட்டுக்கு போய் உங்களுக்கு இன்னும் சொல்கிறோம் கிளியராக எது பண்ணக்கூடாது எது பண்ணலான்றது நம்மளேருந்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க
இது ஏங்கிறது வீட்டுக்கு போய் சொல்லலாம், இவ்வளவுதானா அப்படின்றத எங்க க்வெஸ்சனே இல்ல. மற்றவங்களுக்கு தமிழ் தெரியாது, கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்கோம். ஏன் அப்படம் இது மீனாக்கர் வளம் தெரியல. இம்பார்ட்டன்ட் விஷயம் வாங்கி கேட்டால் சிக்கன் நல்லா இருக்கு. இந்த ஓவரால் மீன் வந்து அன்லிமிட்டடா, ஒரு தடவைக்கு மேலே அவனும் கேட்கவே மாட்டான். இப்போ வந்து நாங்கள் நடுவில் இருக்கோம், மந்தேகி ரிவர்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, சப்போஸ் தப்பாக இருந்தால் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபுட்டு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. ஒரு தாட்டி தான் சாப்பிட முடிஞ்சுது, அன்லிமிட்டடாக இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கூட கேட்டு வாங்க முடியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டடாக இல்லை. பட் ஆனால் நான் வந்து கேசினோ வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதையும் நம்ம ட்ரை பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறோம். பிரசித்தியாக பாருங்கள், அட்லாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாவளால் அது மேலே முடியல. ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் வந்து ட்ராவலில் இருந்தோம், அதுக்கப்புறம் ஒன் டே ஃபுல்லாக இன்றைக்கி அலைஞ்சிருக்கோம், ரெஸ்ட்டே இல்லாமல் சுற்றிட்டுருக்கோம். அதனால் நைட்டு போனோன்னா எல்லாம் மட்டையாக போகிறோம், அது 100% ஆல்ரெடி மட்டையாக. ஏடி தூங்குற நீயும் என்ன பண்ணுறது, இவ தூங்குறா கூட உட்காந்தானே ஆகும். ஏடி இதுக்கு தாண்டி கல்யாணம் ஆகிட்டுலாம் கோவம் வரக்கூடாதுன்றது எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு தூங்குறா. நான் என்னங்க செய்யறது, டான்ஸ் ஆடலாம் பார்ட்டி இருக்கும்னு நினச்சா ஒன்றுத்தையும் காணோம், பார்ட்டி நான் தான் உட்காந்துருக்கேன். தப்பு பண்ணிட்டேன், அவங்களே கூப்பிட்டு வந்தது சரியாக வெளிப்பட போகிறேன். அவள் வைப் என்ஜாய் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதனால் வெளிப்பட போகிறேன். நீ வெளிப்படப்ப பாருங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. தூக்க புஞ்சு பிரசித்தியா, தூக்க புஞ்சு பிரசித்தியா நீங்கள் சொல்லுங்கள். வா அங்க தரையில் ஆடி பார்த்துருப்பீங்க, இப்ப கடல் ஆட போறோம், பார்த்துட்டே இருங்க. Let us wait and watch. கடைசியில் உங்களை சரியான டான்ஸ் போட்டு தூங்கிட்டு இருந்த பிரசித்தியாவையும் மறக்கினேன். இப்போ ஒழுங்கு ஆடல, அடுத்த எங்கேயும் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஆட வச்சு அவ்வளோ சூப்பராக ஆடலாம், செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். வீட்டில் போய் செம்மையாக மட்டையாக போகிறோம், ஓகேவா? அப்புறம் நீ என்ஜாய் பண்ணியா போலாமா? ஆடி முடிச்சுட்டு வந்து பனி அதிகமாக இருக்கனால பிரசித்தியா பழையபடி சரோஜா தேவி மாதிரி சொட்டருக்கு மாறுறான். சொல்லுங்க கோபால், சொல்லுங்க. ஹிந்தி பாட்டு பாடுறதா கொஞ்சம் எனக்கு புரியாதனால அந்த வைபுக்குள்ள செட் ஆக முடியல. ஒரு பாட்டு தெரியுது, ஒரு பாட்டு தமிழ் பாட்டே நான் சொல்லி தான் போட்டாங்க தீம்ல. ஆமா, அது ஒண்ணு, அது மட்டும் அது ரெண்டு பிட்டு தான் போட்டாங்க. போலாமா? ஆர் யூ ரெடி பேபி? ஆர் யூ ஓகே பேபி?
ஒரு ஃபேமஸான கெசினோ, கெசினோ பிரைடுன்னு சொல்லிட்டு இப்போ போகிறது போகிறோம், அப்படியே விசாரிச்சுட்டு போயிடலாம். டாரி பெனால்ட்டு நாளைக்கு வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போகிறோம். நம்ம விடுவாங்களாம் தெரியல, செக்யூரிட்டிலாம் இருக்காங்க, சூதாடுறதுக்கு பார்த்துக்கலாம். ஏன் விட மாட்டாங்க? போலாமா? போலாம். செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கல, டிக்கெட் அடிச்சு மூச்சு வாங்குது. செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கலையா? தண்ணியா இருக்கான்னு கேக்குறா, பனி அவ்வளவு பனி அடிக்குது. அப்படி பாருங்க, ஏங்க ஹெல்மெட்டோட உட்காந்துருக்கீங்க, அதுக்கு ஏதாவது கதை வச்சிருப்பீங்களா? பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா வண்டிக்குள்ளே ஹெல்மெட் இருந்துச்சு. எனக்கு ஹெல்மெட் போட்டால் பிடிக்காது, ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு இயற்கை கதை ரசிச்சுட்டே வந்துருக்கேன். நடுவில் போலீஸ் நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டி ஹெல்மெட் எங்கடான்னு கேட்டார். சார் வண்டிக்குள்ளே இருக்கு சார், நான் ஹிந்தியில் பேசுகிறேன், நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், நான் பேசுகிற இங்கிலீஷ் அவருக்கு புரியல, புரியல அவர் பேசுகிற ஹிந்தி எனக்கு புரியல. ஹெல்மெட் போட்டு பாருங்க, தலையில் பிக்குது, அவ்வளோ முடி இருக்குல்ல. கடைசியில் வந்து ஆஃபீஸரை பாருனாரு, ஆஃபீஸருக்கு இங்கிலீஷ் தெரியல. மொத்தத்தில் ஃபேமிலி சார், குழந்த சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். 1000 ரூபா ஃபைன் கட்டுங்கன்னாரு, இல்லைன்னா 500 ரூபா ஃபைன் கட்டு போங்கன்னாரு. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் பிரசித்திய முகத்தை பார்த்து இந்த பிஞ்சு போகலாம். ஆனால் வந்து எல்லாம் மனசு கேட்டிருக்காது, 500 ரூபா வேஸ்டாக போச்சு. இதில் என்ன ஒரு சோக்குனா, காலையில் தான் நான் சொன்னேன் ஹெல்மெட் போடுங்கங்க அப்படின்னு. கோவாவில் நைட்டு பார்ட்டிலாம் செம்மையாக தான் இருக்குது. ஊரே வந்து அப்படியே பிரகாசமாக எரியுது. ஆமாம், வழியெல்லாம் போகிறப்பெல்லாம் மின்னு மின்னுன்னு ஜக ஜோதியாக ஜாலியாக இருக்குது. மணி இப்போ 1:00, அப்படி தெரியவே தெரியும். நாங்கள் வெளியிலேருந்து வந்தப்போ ஒரு பயமும் இல்லை. இதே நம்ம ஊராக இருந்தால் ஒரு 11 மணி 12 மணிக்கே பயந்து நைட் ஷோலாம் முடிச்சுட்டு எப்படி பயந்து வருவோம். இங்கெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ போனீங்கனாலும் பொண்ணுங்கள்லாம் வெளியில் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மிட் நைட் தான் ரொம்ப இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. ஆனால் மக்களே எனக்கு இப்ப நினைச்சாலே கடுப்பாது. அதுவும் இல்லாம வெறும் 6 வெரைட்டி தான் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு வந்து 1800 ரூபா நாங்க கொடுத்தோம். ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு மாதிரி ரேட் வாங்குறாங்க. நீங்க கடைசி டைம்ல போனீங்கன்னா ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அப்படியே யோசிச்சிங்கன்னா ஒரு 100-200 அப்படியே கம்மி பண்ணிட்டு வருவாங்க. கோவால கோவாக்கு வரவங்க வந்து நல்லா வந்து இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னொன்னு, புக் பண்ணினாலும் பக்கத்துல போய் பார்கெயின் பண்ணுங்க. இந்த க்ரூஸை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, அவங்க ஃப்ரீயா கொடுத்தா கூட ப்ளீஸ் போயிடாதீங்க. எங்களால் முடியல, பிரசித்தியால் ஒரு கட்டத்தில் ரொம்ப கடுப்பாயிட்டா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஹிந்தி பாட்டு ஓகே, நம்ம எல்லாருமே மெஜாரிட்டி ஹிந்தி பீப்புள் தான். ஆனால் நம்மளுக்கு ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் புதுசாக செட் ஆகிற மாதிரி நம்ம தொடர்ந்து கேட்டு பழகின ஹிந்தி பாட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஐயோ தெரியாத பாட்டெலாம் போட்டு எங்களுக்கு ஆடவும், அதுக்குள்ளே அந்த டியூன் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் நம்பாத என் வயிறு இந்த பிஜினைடு கேக்கு சாப்பிட்டா நொம்பிடுன்ற நம்பிக்கையில் இப்போ இந்த கேக்கை நான் சாப்பிட போகிறேன். இதுவே இந்த அப்னி ஓடி போய் நான் ஏதாவது ஹோட்டல் போகிறேன் வரீங்களான்னு கேட்டார். பிச்சு விடுவேன், பிச்சு செலவாயிருக்குன்னு இழுத்துட்டு வந்துடுறேன். ஆமாம், அதனால் போய் பஞ்சாப் ஹோட்டல் இப்போ கூட எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்டில் பஞ்சாப் ஹோட்டல் திறந்துருக்கு. நேற்று காலையில் 4 மணிக்கு நாங்கள் வந்தோம், அப்பயும் திறந்துருச்சு. ஆமாம், பிரியாணி வாழான்னு ஒரு கடையில் அத்தனை பேர் வாங்கிட்டு போகிறாங்க பிரியாணி. ஏங்க, ஆமாம், வீட்டில் கூட சரசி இவ்வளோ கடமை உணர்ச்சியோடு நடந்துக்க மாட்டான். இங்கே பாருங்க, இந்நேரத்துக்கு வந்து பாத்திரம் அவ்வளோ கிடையாது, ஓவரா தெரியல. நம்ம சப்பாத்தி கொண்டு வந்தது அப்படியே சம்பளம் கடவுளாட்டம் உதவி செஞ்சு, இல்லைன்னா அப்புறம் நம்ம பாலே காய்ச்சி கொடுக்க முடியாது பாருங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்து உலக அதிசயம். உலக அதிசயமா?
வேலை பார்ப்பேன், ஆனால் இவ்வளோ தூக்கத்தில் வேலை பார்ப்பேன்னு தெரியாது. வந்தால் பாத்திரத்தில் விளக்கினா பாலை சூடு பண்ணால் அப்படியே பாருங்கள். பிரசித்தியாவும் சரசும் நல்லா தூங்கிட்டாங்க. தலையில் பாருங்கள் துண்டை வேற எப்படி வச்சுட்டு படுத்துருக்காங்க. எனக்கு ஆனால் தூக்கம் வர மாட்டேனது. எங்கேயா நாளைக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். என்ன பண்ணும் என்ன பண்ண வேணாம் அப்படின்றத நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் அண்ட் என்டையர் ஃபேமிலி ஆஃப் சாரா விஜய், டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.